வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் நான். ஒன்று வந்து ஒரு பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர்லேயே வந்துருச்சுல்ல. ஸோ ஒரு ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான கேரக்டர் தான், ஒன்று சயின்டிஸ்ட்டு ஒன்று கௌதம் மேனன் சார். ஸோ ரெண்டுமே வந்து பண்ணோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து, நான் வந்து படத்தில் ஆல்ரெடி விஜய் சாரை டைரக்ட் பண்ணுற மாதிரி வரும் சீனு. எனக்கு கௌதம் மேனன் சார் வந்து யோகான் பண்ணிட்டாங்க படத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி வரும். அந்த அந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு விஜய் சாரோட பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லக்கி சாம் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் சார் ஃபஸ்ட் டைம் அவங்கள வீட்டில் வந்து பார்க்கும் போதே எனக்கு வந்து விஜய் சொன்ன மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கல. எனக்கு ரொம்ப டிவைனாக தான் இருந்தது. ரொம்ப உள்ளே வந்து அவங்க கூட வந்து பேசிட்டு அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிவைனாக தான் இருந்தது. அது ஒரு அவன் வந்து அப்படியே ஒரு பயங்கர டான் ஆகிட்டான் அவன். அந்த மாதிரி எனக்கு தோணலை. ரொம்ப 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 நல்ல ஃபீல். அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் என்னையும் காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நான் நடித்தது வெறும் ஜிவியோட தான் வந்து எனக்கு வெறும் காம்பினேஷன்ஸ் படத்தில் ஃபுல்லாகவே நான் நடித்த எல்லா நாட்களுமே வந்து ஜிவியோட தான். இது ஜிவியோட வந்து நான் எனக்கு தெரியும் நிறைய முன்னாடி நிறைய பழகியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஷூட்டிங் டைமில் தான் வந்து எனக்கு இன்னும் நிறைய தெரிய ஆரம்பிச்சது ஜிவி பற்றி. ஹவு சிம்பிள் இஸ் அண்ட் ஹவு டவுன் டு எர்த் இஸ். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஒரு வெரி குட் ஹார்ட்டட் பர்சன்னா ஐ திங்க் ஜிவி. ரொம்ப ரொம்ப நல்ல மனசு ஜிவிக்கு. அதான் இவர் சொல்கிற மாதிரி எப்போவுமே ஜாலியாகவே இருப்பார், எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அவர் யாருக்குமே தெரியாத விஷயம் வந்து பயங்கரமாக அஸ்ட்ராலஜிலாம் சொல்லுவார். பயங்கரமான அஸ்ட்ராலஜி விஷயங்கள்லாம் வந்து ஜிவி சொல்லுவார். எனக்கே வந்து சொன்னார் இதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னாரு. கரெக்டாக அதே மாதிரி வந்து தளபதி 68 அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ண நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட் லவ் அண்ட் யூனோ. அது திரும்ப ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பட் யூ கால்ட் அண்ட் விஷ்ட் அண்ட் லவ் யூ ஃபார் தட். எவ்வளோ டேலண்டட்னா வந்து, ஏன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஜிவி. அவங்க பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா எப்போவுமே என் கூட வர சீன்ஸ் மேக்ஸிமம் வந்து அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு ஒரு மொமெண்ட்டில் தான் என்கிட்ட எங்களுக்குள்ள சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து அவர் எப்போவுமே கன்ஃபியூஸாக தான் இருக்கணும். அது வந்து அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ரெண்டு டைம் லைன்லையும் அவர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து இட்ஸ் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா வந்து அந்த ஷார்ட் முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு வாதி படத்துக்கு சாங் கம்போஸ் ஐ மீன் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஃபோனில் வந்து இல்லை இல்லை இந்த இடத்துல இந்த பாடி பாட சொல்லு, இந்த இடத்துல இப்படி பாட சொல்லு சொல்லிட்டு அங்கே வந்து வாதி படத்துடைய சாங் ரெக்கார்டிங்கை வந்து அடியே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பண்ணார் அவர். அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேயும் ஏன்னா லைவ் ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் மல்டி டாஸ்கிங் அட் த பீக் லெவல்னா வந்து ஐ திங்க் ஜிவி தான். அதுலேயும் பாட்லேயும் இட்டு கொடுக்குறாரு, படத்துலேயும் இட்டு கொடுக்குறாரு. இங்கே வந்து கரெக்டாக இருக்குது, நடிக்கிறதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிடுறாரு. ஸோ தேங்க்யூ ஜிவி அண்ட் மேல்மேலும் இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் கௌதம் சாரோட தான் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, அடுத்தது நம்ம நிறைய காம்பினேஷன் பண்ணுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.